ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிடிஇ எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் சிம்பிள் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பேப்பர் வந்ததும் ஃபஸ்ட்டு அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த செக்ஷன் வந்து நல்லா தெரியுது, 3 மார்க்ஸ் நல்லா தெரியுதா, 6 மார்க்ஸ் தெரியுதா, இல்லை 10-15 மார்க்ஸ் ஏதாவது நல்லா தெரியுதான்னு பாருங்கள். ஸோ நல்லா தெரிஞ்சதுலேருந்து ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு செக்ஷன் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருக்க எல்லா கொஷினையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏல 2 கொஷின், செக்ஷன் பியில் 2 கொஷின், அப்புறம் 10 மார்க்கில் 1 கொஷின், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எழுதாதீங்க. கரெக்ட் பண்ணுற ஸ்டாஃப்க்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து எந்த செக்ஷன் நல்லா தெரியுதோ அதில் வந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் செக்ஷன் ஏ அதாவது 3 மார்க்ஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மேலே செக்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. கொஷின் நம்பரை பார்த்தீங்கன்னா மார்ஜினுக்கு வெளியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரூல்டு ஷீட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த லைனில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. 3 மார்க்ஸ்க்கு 1 பேஜுக்கு 2 கொஷின் வந்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக் பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வயலட் ப்ரௌன் இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த கலருமே யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வயலட் ப்ரௌன் யூஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இல்லை நான் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்ல வந்து ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ப்ளூவில் வந்து இது போல் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளூ பிளாக் யூஸ் பண்ணி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி வந்து காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் உங்களுக்கு கேட்குறாங்கன்னா அதையும் வந்து நீங்கள் ஹெட்டிங்காக மாற்றி போட்டுக்கோங்க. இங்கே நான் போட்டிருக்க மாதிரி ஹெட்டிங்காக போட்டுக்கோங்க, அதை நீங்கள் பிளாக்ல எழுதுங்க இல்லைனா வந்து ஸ்டிக் பெனில் எழுதிக்கோங்க. ஆன்சர் எல்லாமே வந்து ப்ளூ பெனில் எழுதி காட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதி காட்டுங்க. பாயிண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார், ஏரோ மார்க் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு நீங்கள் எழுதி காட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஒரு 3 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் வந்து இந்த போல் நீங்கள் ஒரு 1/2 பேஜுக்கு எழுதி காட்டினீங்கன்னா 3 மார்க்குக்கு அப்படியே 3 மார்க்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு லைனாச்சும் போட்டு கோடு போடுங்க. ஸோ அந்த கொஷின் முடிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பாக நம்ம காட்டியே ஆகணும். ஸோ ஒரு லைன் கோடு வந்து நீங்கள் போட்டுருங்க. ஒரு பேஜுக்கு இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கொஷின் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எழுதியிருக்கிறது போல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. சில கோர்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதே போல் பிஏ தமிழ், அப்புறம் மேக்ஸ், அக்கௌண்ட்ஸ் உங்களுக்குலாம் இது போல் எழுத முடியாது. தியரி பேப்பர் வேணால் எழுதிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுற பேப்பருக்கு எவ்வளோ ஆன்சர்ஸ் வருதோ அது போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிறைய டயக்ராம்ஸ் வந்து போடுங்க. இப்போ வந்து ஒரு கொஷினுக்கு வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட் அந்த பார்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு அந்த பார்ட்ஸே வந்து ஒரு டயக்ராமாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா பேப்பரும் நிறைய ஃபில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா லென்த்தாக எழுதியிருக்கமாக இருக்கும், டயக்ராமை பார்த்தாலே மார்க் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எது எதுக்கெல்லாம் டயக்ராம் உங்களால் போட முடியுமோ நீங்கள் தாராளமாக வந்து டயக்ராம் வந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஷின் வந்து கேட்குறாங்க. ஜென்ரலாக ஒரு கான்செப்டில் தான் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அது எல்லாமே எழுதுங்க. உங்களுக்கு அதுக்கு டெஃபினேஷன் தெரியும், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்அட்வான்டேஜ் தெரியும், அட்வான்டேஜ் தெரியும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே எழுதுங்க. ஸோ ஒரு 3-4 பேஜஸ்க்கு வந்து நீங்கள் இந்த போல் பார்த்தீங்கன்னா எழுதி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக மார்க் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெரிய பெரிய ப்ரெசன்டேஷன் பண்ணலனாலும் சின்ன சின்ன ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹெட்டிங்க்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ்க்கும் செப்பரேட்டாக தெரிகிற மாதிரி 2 கலரில் எழுதுங்க. ஆன்சர்ஸ் வந்து ப்ளூவில் எழுதுங்க, ஹெட்டிங் வந்து உங்களோட இஷ்டம் பிளாக்ல எழுதலாம், ஸ்டிக் பென் ரெண்டையும் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, ஸ்டெப்ஸ்லாம் நிறைய வந்து டிரைவ் பண்ணி காட்டுங்க. ஃபைனல் ஆன்சர் வரலனாலும் பரவாயில்ல, ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸுக்கும் மேக்ஸுக்கும் உண்டு. அதே போல் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் எஸ்ஏ கேட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் எழுதணுமோ அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க, பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக போட்டு எழுத தேவையில்லை. ஸோ எஸ்ஏ கேட்குறாங்கன்னா அதை நம்ம பேராகிராஃப் பேராகிராஃபாக தான் எழுதணும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்க டைம் இல்லைனாலும் நீங்கள் கான்செப்ட் அண்ட் ஹெட்டிங்கை மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றுக்கோங்க. ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹெட்டிங்காக போட்டு அதுக்கப்புறம் உள்ள அதுக்கு ரிலேட்டடாக எழுதி வைங்க. அப்படி எழுதி வச்சா தான் பேப்பர்ஸ் நிறையா ஃபில் ஆகும், அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கும் கிடைக்கும். ஸோ ஒரு கொஷினுக்கு சம்மந்தமே இல்லாத ஆன்சர்ஸ் எதுவும் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் போட மாட்டாங்க, ஓரளவுக்கு ரிலேட்டடாக எழுதினா தான் வந்து மார்க் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களால் முடிஞ்ச சிம்பிள் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து டைம் இருக்கும். எழுதும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டிங் எழுதும் போதே அதை பிளாக்ல எழுதுங்க, இல்லை ஸ்டிக் பண்ணில் எழுதுங்கன்னா எக்ஸ்ட்ரா அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டிய தேவையில்லை. லாஸ்ட்டில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது போல் பாக்ஸ் போட்டு காட்டுறதோ இல்லை டபுள் லைன் கோடு போட்டு ஹெட்டிங்கை காட்டினாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ணுங்கள். டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெரிஞ்சதுலேருந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.